Welcome to Great Students. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல்ல வச்சு பாருங்க. வீடியோ கிளியரா இருக்கும். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம அடுத்த சம் பண்ணலாம். 7 to 10 அப்படி 4 சம் கேட்டிருக்காங்க இந்த கிவன் டேட்டா கீழ. சரியா? டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப் ஆஃப் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் ப்ரொடியூஸ் இன் ஏ கம்பெனி இன் லாக்ஸ். அதாவது இயர்ஸ் ஓவர் தி இயர்ஸ் 2000 டு 2005 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 அஞ்சு டைப் ஆஃப் மல்டி விட்டமின் டேப்லெட் ப்ரொடக்ஷன் சொல்றேன். அதாவது 2000 வருஷத்துல டைப் 2 மல்டி விட்டமின் டேப்லெட் 80 லாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அது 2005 டைப் 3 வந்து 100 லாக்ஸ் ஆஃப் மல்டி விட்டமின் டேப்லெட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ப்ராடக்ட் இஸ் ப்ரொடியூஸ் லீஸ்ட் ஓவர் த இயர்ஸ் 2000 டு 2005 அந்த டைப் 2 டைப் 3 அந்த மாதிரி குடுத்துற எந்த டைப் வந்து இந்த 6 வருஷத்துல ப்ரொடக்ஷன் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் லீஸ்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டைப்லயும் இந்த 6 வருஷத்துல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம டோட்டல் பண்ணியாகும். சரி, க்வெஸ்சன் வந்து லீஸ்ட் தான் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு சிலது பார்த்தாலே பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறலாம். சரியா? இப்ப இதை பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது 100 மேல இருக்கு. நிறைய எல்லாமே 100 உள்ளதெல்லாம் தான் இருக்குது ஃபுல்லாவே. இப்ப கண்டிப்பா இது ஹையஸ்ட் வேல்யூ தான் இப்போது லீஸ்டா இருக்க போறது இல்ல. அப்ப இதுல நம்ம விட்டலாம். மத்ததெல்லாம் நம்ம கூட்டி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸரா இருக்க இதெல்லாமே டோட்டல் பண்ணி பார்த்து தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் பண்ணலாம். 15 + 8 = 23, 23 = 34, 39 = 49, இது ஒரு 13, 52 = 62. அப்ப இதோட வேல்யூ 620. அடுத்து இது பாருங்க, 7 = 12 + 7 = 19, 29 29 + 17 = 34, 5 + 16 = 25 + 8 = 33 + 19 = 42 + 52 = 92 இது ஆட் பண்ணா 115 + 85 ஒரு கரெக்டா 200. இது ஒரு 275 375 375. அப்போ 495 டோட்டல் பண்ணலாம். 100 220 330 330 இதுல ஒரு 200 530. அப்போ இது 605. 2005 டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் மினிமமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இயர்ஸ் ரெண்டு இயர்ஸா குரூப் பண்ணி கொடுத்துருங்க ஆர்டர் பெர்ஃபார்ம்ல. நம்ம அப்ப என்ன பண்ணலாம், டோட்டல் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு வருஷத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எது டிஃபரன்ஸ் மினிமம் பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சோ அப்ப இந்த ரோ வைஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. 24 34 31 40 475, இங்க 350 51 61 695, இங்க 170 170, இது ஒரு 180 350, அப்ப 394, இங்க 120 200 320 32 + 24 = 56, அப்போ 66 655. அடுத்து இங்க 18 29, இது ஒரு 18 29 37 47, அப்போ 47 585 585, then 21 36 46 57 58 572 662. டோட்டல் படி பாருங்க, 21 36 46 57 67 662. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 394 695 475. இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னு 2003 - 2005 2003 - 2005 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 662 655. இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ், 7 டிஃபரன்ஸ். அடுத்த 2001 - 2005 ஒன்றுக்கும் ஃபைவ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 695 662.
அப்ப கண்டிப்பா என்னது மினிமம் தான் கேட்டாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கவேனா இது இதோட 7 ஓட பர்ஸ் கண்டிப்பா விட்டுறலாம் அடுத்து 2003 2004 பாத்தீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு 30 டிஃபரன்ஸ் இருக்கு சோ அதனால அது பேசலாம் விட்டுறலாம் அடுத்து 2000 க்கு 2002 க்கு இடையில பாத்தீங்க 475 395 கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு 7 ஓட அப்ப லீஸ்ட்ங்கிறது 7 தான் இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் the ratio of percentage drop in total production percentage drop in total production in 2004 to 2001 to that in 2000 compared to 2001 so adavad 2 percentage drop oda ratio kekkranga seriya first in the percentage drop pannirukku appo idhukku idhukku percentage gaan drop pannirukku and the rendu ratio enna appdi question first percentage drop na appdina pathinga eppome ரெண்டு வேல்யூ இருக்கும் உங்களுக்கு ஹையர் வேல்யூ ஒன்று ஸ்மாலர் வேல்யூ இருக்கும் ஹையர் வேல்யூல இருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் சரியா அப்ப எப்பவுமே டினாமினேட்டர்ல ஹையர் வேல்யூ தான் இருக்கும் நியூமரேட்டர்ல டிஃபரன்ஸ் வரும் இன்டு 100 இதா பர்சன்டேஜ் தான் இப்போ நமக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க 2 பர்சன்டேஜ் டிராப்போட ரேஷியோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு எழுதிக்கலாம் பர்சன்டேஜ் டிராப் என்ன 2004க்கு 2001க்கும் பாருங்க இங்க 2004 இது 2001 இந்த ரெண்டுக்கு பர்சன்டேஜ் டிராப் எவ்வளவுன்னா முதல்ல என்ன செய்யணும் ஹையர் வேல்யூ டினாமினேட்டர் 695 ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் ஒரு 110 இன்டு 100 போடலாம் சரியா அடுத்து ஃபார்முலா அடுத்து எதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் 2000க்கு 2001 க்கு இந்த 2000க்கு 2001 க்கு டிஃபரன்ஸ் ஹையர் வேல்யூ 695 டிஃபரன்ஸ் ஒரு 220 இன்டு 100 சரியா இதுல பாத்தீங்கன்னா இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகும் இந்த 695 இந்த 695 கேன்சல் ஆகிடும் 110 by 220 வரும் இது என்ன 2 டைம்ஸ் போகும் 1/2 சரியா 1:2 ஆர் 1/2 தான் ரேஷியோ அதனால ஆப்ஷன் சி தான் இருக்கு சரியான ஆன்சர் சோ ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஹை பர்சன்டேஜ் டிராப்னா ஹையர் வேல்யூ கீழ வரும் டிஃபரன்ஸ் மேல வரும் சரியா அதே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா எது வரும் லோவர் வேல்யூ கீழ வரும் மேல டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் அடுத்த சிம் பார்க்கலாம் இன் விச் இயர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் 1 இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் 1 இஸ் மோர் தென் தி சம் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் 3 அண்ட் 4 அதாவது எந்த வருஷம் வந்து இந்த டைப் 1 ப்ரொடக்ஷன் வந்து 3 அண்ட் 4 விட அதிகமா இருந்து டைப் 1 மட்டும் அப்படினு கேக்குறாங்க சரியா இப்போ கூட்டிங்கனா 160 வருது ஈக்குவலா இருக்கு ரெண்டு கூட்னா இத ஆட் பண்ணா 245 வரும் இங்க 200 தான் இருக்கு பட் என்ன சொல்றாங்க இங்க தான் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க இல்ல அடுத்து 94 ஐ 44 95 ஆட் பண்ணீங்கனா 139 வரும் இங்க 135 லெஸ் ஆ தான் இருக்கு இங்க 120 plus 80 வள 200 இருக்கு இங்க 240 இருக்கு பாருங்க அப்ப 200 விட அத டைப் 2 and 3 3 and 4 டைப் 3 and 4 சம விட டைப் 2 டைப் 1 வந்து அதிகமா இருக்கு கரெக்ட்டா அதா क्वेश्चन டைப் 1 வந்து மோரா இருக்கும் எதோட 3 and 4 விட அப்ப எந்த வருஷம் 2003 அப்படிங்கற அந்த ஆப்ஷன் சி தான் இது சரியான ஆன்சர் வீடியோ பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சிருங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ